நூல்களை பற்றி சொல்லும்போது சில நூல்களை அறநூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலடியார், திருக்குறள் போன்ற நூல்கள் அறநூல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சில நூல்கள் அகநூல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அகநானூறு அப்படிங்கிறது ஒரு அகநூல். சில நூல்களை புறநூல் அப்படின்னு சொல்கிறாங்க, அது புறநானூறு, அதற்கு ஒரு உதாரணம். இப்போது அறம், அகம், புறம் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். அறம்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு செய்யப்படும் உதவி மட்டுமே அறம் அப்படின்னு அநேகர் நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பேர் ஈகை. அறம் அப்படிங்கிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய ஒழுக்க நெறிகள். இப்போ செய்யக்கூடிய நல்லது எதுன்னு தெரிஞ்சு அதை செய்கிறதும், செய்யக்கூடாத கெட்டது எதுன்னு தெரிஞ்சு அதை தவிர்க்கிறதும் தான் அறம். திருவள்ளுவர் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறாரு, அறம் அப்படிங்கிறது எண்ணம், சொல், செயல் ஆகிய மூன்றிலும் செய்யப்படணும் அப்படிங்கிறார். ஏன்னா ஒரு செயலுக்கு அடிப்படையாக இருக்கிறது எண்ணம். அந்த எண்ணம் தூய்மையாக இருந்தால் சொல்லும் செயலும் தூய்மையாக அமைய முடியும். எண்ணம் எழுவதற்கு இருப்பிடமாக இருக்கிறது மனம். இப்போ அந்த மனம் மாசு இல்லாமல் இருந்தால் சொல்லும் செயலும் தூய்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் சொல்கிறார். அதைத்தான் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறார். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சோல் நான்கும் இழுக்கா இயன்றதரம் அப்படிங்கிற குரலில் பொறாமை, பேராசை, கோபம் இதையெல்லாம் மனம் சம்பந்தப்பட்டதுன்னு, இன்னாச்சொல் அப்படிங்கிறது சொல் சம்பந்தப்பட்டது, இது எல்லாவற்றிலும் நம்ம அறத்தை காக்கணும். அதனால் அறம் அப்படிங்கிறது எண்ணம், சொல், செயல் இது எல்லாத்துலேயுமே காக்க வேண்டியது அப்படிங்கிறது புரியுது. இப்படி எண்ணம், சொல், செயல் மூலம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய ஒழுக்க நெறிகளை விளக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் அறநூல்கள். அடுத்ததா அகம். அகம் என்ற சொல்லோட பொருள் உள் அல்லது உள்ளே அப்படிங்கிறது. இது ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களுக்குள்ளே கொண்டிருக்கக்கூடிய காதல் இன்பத்தை குறிக்கக்கூடியது. இப்போ தலைவனும் தலைவியும் தங்கள் உள்ளத்தில் உணர்ந்து அனுபவிக்கும் இன்பம் மற்றவங்களுக்கு விளக்க முடியாததாக இருக்கிறதுனால இது வந்து அக ஒழுக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. வெளியில் காட்ட முடியாத பொருளான காதலை பற்றிய பாடல்கள் அடங்கிய நூல்கள் எல்லாம் அகநூல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது புறம். புறம் அப்படிங்கிறது அகத்துக்கு எதிரானது. இது வெளியே தெரியக்கூடியது. புறப்பாடல் அப்படிங்கிறது புற ஒழுக்கங்களான புலவர்கள், அரசர்கள், அவர்களுடைய வீரம், போர்த்திறம், விருந்தோம்பல், கருணை, வள்ளல் தன்மை, சான்றோர்களுடைய இயல்பு இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடிய பாடல்கள் புறப்பாடல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது இந்த மூன்று வகையான நூல்களுக்கும் உதாரணங்களை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்லேருந்து பார்க்கலாம். பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் 11 நூல்கள் அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. 6 நூல்கள் அகம் அல்லது அகத்திணை நூல்கள் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு நூல் புறம் அல்லது புறத்திணை நூல் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த நூல்களையெல்லாம் நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். இப்போது அறம், அகம், புறம் ஆகிய மூன்று வகையான நூல்களுக்கு உள்ள வித்தியாசம் என்னங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும். இலக்கியங்கள் சம்பந்தமான இன்னும் அதிக தகவல்களை தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி.